இந்த வீடியோவில் நாங்கள் ஃப்ளட்டரையும் பைத்தனையும் பயன்படுத்தி நாங்கள் ஃப்ளட்டரில் கொடுக்குற நேம் அதுகளை ஃப்ளட்டரில் கொடுக்குற டேட்டா வந்து எஸ்கியூஎல் சர்வரில் வந்து எப்படி ஸ்டோர் செய்வது என்பது பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஃப்ளட்டர் ப்ரொஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்த ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டை ரன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நேமை கொடுத்துட்டு நாங்கள் அட்டன் பட்டனை கிளிக் பண்ணிக்கு அது வந்து பைத்தனுக்கு வந்து அது வந்து எஸ்கியூஎல்ல போய் சேவ் ஆகுது. நான் கொடுத்த திவி என்ற நேம் வந்து தி ஹாய் திஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீட்டெயில்ஸ்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த நான் கொடுத்த நேம் வந்து எஸ்கியூஎல்ல வந்து சேவ் ஆகுது. இப்படி வந்து செய்வது பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஃப்ளட்டர் ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இஎம்பிஐ டேட் என்ற ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட் நேம் என்ற ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் நேம். அடுத்து வந்து தொடர்ந்து வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் பீல்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து கண்ட்ரோலர் வந்து டெக்ஸ்ட் கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணியிருந்தோம். நாங்கள் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து மேலே கிரியேட் பண்ணியிருந்தோம். நாங்கள் அந்த கண்ட்ரோலரை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து டெக் என்ற நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்க அந்த நேமுக்கு வந்து நாங்கள் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் அண்டு. தொடர்ந்து அதுக்குள்ளே எழுதின ஒன் சர்வ்ட் அண்ட் மெதட்டுக்கு வேல்யூ அண்டதை கால் பண்ணி அதுக்குள்ளே செட் ஸ்டேட் எழுதியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட்ன்றதை கால் பண்ணியிருக்கிறோம். டெக்ஸ்ட் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கண்டெய்னருக்கு டெக்ஸ்ட் பட்டன் ஒன்று எழுதி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒன் ப்ரஸ்ட் அண்ட் மெதட்டுக்கு வந்து சர்விங் டேட்டான மெதட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே யூஆர்எல் கொடுத்துருக்குறோம், HTTP 10.0.2.2 அண்ட் ஸ்லாஷ் நேம்ன்றதை வந்து அதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ஃபைனல் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு வைட் HTTP.4 URI.pass அண்டர் அதுக்குள்ளே வந்து URL.body அதுக்குள்ளே வந்து JSON.encode ப்ரெக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் நேமை கால் பண்ணி தொடர்ந்து வந்து அதுக்குள்ளே கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் அண்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வந்து பைத்தனில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஃப்ளாஷ் அண்ட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஜேசன் அண்ட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து PYODC என்ற பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். PYODC என்ற பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளாஷ் ஜேசன் PYODC என்ற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி பிறகு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதி இருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து PYODBC என்றதை வந்து ODB CON கால் பண்ணியிருக்கிறோம். அந்த அதில் கொடுக்குற சர்வர் தொடர்ந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதி அதுக்குள்ளே இருக்கிற ட்ரைவரை வந்து நாங்கள் ட்ரைவர் இக்கியாட்டு ODBC ட்ரைவர் 17 SQL சர்வர் அண்டதாக வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரைவர் நேமை நாங்கள் சர்ச்சில் ODBC அண்டு சர்ச் பண்ணினோம்டா அதில் வர அதை ODBC-யை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து ட்ரைவர்ஸ்ன்றதில் வந்து லாஸ்ட்டிலே இருக்கு லாஸ்ட்டுக்கு ODBC ட்ரைவர் த SQL சர்வர்ன்றதை வந்து ODBC ட்ரைவர் 17.4 SQL சர்வர்ன்றதை வந்து இந்த ட்ரைவர் நேமாக கொடுக்கணும். தொடர்ந்து சர்வர் நேமை கொடுக்கணும். இது வந்து நாங்கள் எங்களுடைய SQL சர்வரில் போய் சர்வர் நேமை காப்பி பண்ணிட்டு வந்து சர்வர் நேமை காப்பி பண்ணிட்டு வந்து SQL சர்வர் நேமை கொடுக்கணும். தொடர்ந்து டேட்டாபேஸ் நேம் சாம்பிள்ன்றதை கொடுக்குறோம். தொடர்ந்து ட்ரஸ்டட் கனெக்ஷன் ஈக்குவல் டு ஜேஸ்ன்றதையும் அதுக்குள்ளே கொடுக்குறேன். தொடர்ந்து கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் CONN.  கர்சர்ன்றதை கால் பண்ணுவேன். தொடர்ந்து எழுதின ரூட் apt.route எழுதியிருக்கிறோம், apt.route எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து ஸ்லாஷ் நேம்ன்றதை கால் பண்ணியிருக்கிறோம். அதோட வந்து மெதட் ஹெட் கம ஹோஸ்ட்ன்றதையும் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்லாஷ் நேம்ன்றதை தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நேம் ரவுட்ன்ற ஒரு மெதட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் என்ற குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இஃப் எழுதியிருக்கிறோம். ரிக்வெஸ்ட் டாட் மெதட் ஈக்குவல் டு போஸ்ட் மெதட்டாக இருந்தால் ரிக்வெஸ்ட் டேட்டான்னு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ரிக்வெஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு JSON.loads ரிக்வெஸ்ட் டேட்டா டாட் டிகோட் அண்டு UTF-8 கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டேட்டா
ஃபஸ்ட் நேம் ஃப்ரெண்டில் இருக்கிற ஃபஸ்ட் நேம்ன்றதை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஹாய், அதில் ஃபஸ்ட் நேம் வந்து திஸ் இஸ் பைத்தன் வர மாதிரியும், தொடர்ந்து பிரிண்ட் ரெஸ்பான்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். தொடர்ந்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் வந்துட்டு எஸ்கியூஎல் குவாரி எழுதியிருக்கிறோம், இன்சர்ட் இன்டூ டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகணும். அதோட வந்து ப்ரேக்கெட்டுக்கு ஃபஸ்ட் நேம்ன்றது வேல்யூஸ் வந்துட்டு ஒரு குவெஸ்டன் மார்க்ஸ் போட்டோம்டா. தொடர்ந்து வந்து அங்கால வந்து ஃபஸ்ட் நேம்ன்றதை வந்து கொடுக்குறோம் வேல்யூவாக, எல்லாட்டி வந்து நாங்கள் ஃப்ரெண்டன்லேயே வந்து வர ஃபஸ்ட் நேம்ன்றதை ப்ரேக்கெட்டுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து இப்படி வந்து எஸ்கியூஎல் குவாரி எழுதியிருக்கிறோம், கர்சர் டாட் எக்ஸிக்யூட் வந்துட்டு ப்ரேக்கெட்டுக்கு எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து கர்சர் டாட் கமிட்ன்றதை வந்து கொடுத்துருக்குறோம். இப்படி நாங்கள் ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் லெட்டரையும் பைத்தனையும் ரன் சேர்ந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் அந்த வேல்யூ வந்து கோபின்றதை கொடுத்துட்டு சென்ட் அட்டெண்ட பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ற டேபிளில் வந்து எக்ஸிக்யூட்ன்றதை கொடுக்காமண்டா உங்களுக்கு அந்த டீட்டெயில் டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்படி வந்து ஃப்ளட்டரையும் பைத்தனையும் பயன்படுத்தி நாங்கள் கிரியேட் பண்ண வேல்யூவை வந்து எஸ்கியூஎல்ல போய் ஸ்டோர் பண்ணலாம். இப்படி வந்து பைத்தனில் வந்து கோட் எழுதியிருக்கிறோம், எஸ்கியூஎல்ல வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாம் கால் பண்ணி குவாரியம் எழுதி நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பைத்தன் ப்ரொஜெக்டில் வந்து நாங்கள் ஸ்லாஷ் நேம் அண்ட் ஃப்ரெண்டை பேக்கெண்டில் வந்து பைத்தனில் எழுதின அந்த யூஆர்எல்ல கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து வந்து ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிளை கிரியேட் பண்ணி HTTP டாட் போஸ்ட்ன மேதட் ப்ரேக்கெட்டுக்கு யூஆர்எல் டாட் பாஸ் ப்ரேக்கெட்டுக்கு நாங்கள் அந்த ஃபஸ்ட் நேம் கண்ட்ரோல் டாட் டெக்ஸ்ட்ன்றதை வந்து ஃபஸ்ட் நேமுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் நேம் என்ற வேரியபிள் மேலே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி வந்து நாங்கள் இந்த முதல் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபோம் ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அதுக்குள்ளே வந்து நான் கிரியேட் பண்ண கண்ட்ரோலரை கால் பண்ணியிருக்கிறோம் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர்ன்றதை வந்து. தொடர்ந்து செட் ஸ்டேட் ஈக்குவல் ஒரு மெதட் எழுது, அதுக்குள்ளே ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் ஃபஸ்ட் நேம் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட்ன்றதை அதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து எழுதின ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம், டெக்ஸ்ட் பட்டன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எழுதின யூஆர்எல் கொடுத்து ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிளையும் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இப்படி வந்து நாங்கள் டெக்ஸ்ட் பட்டினையும் நேமையும் நேமை வந்து சப்மிட் பண்ணிக்க அதை போய் பைத்தனுக்கு போய் எஸ்கியூஎல்ல போய் சேவ் ஆகிற மாதிரி இப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சாம்பிள் ப்ரொஜெக்ட் வந்து. இங்கே வந்து HTTP என்ற பேக்கேஜும் கன்வெர்ட் என்ற பேக்கேஜும் வந்து நாங்கள் ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். HTTP என்ற பேக்கேஜ் வந்து ஃப்ளட்டர் பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணுறோம். HTTP ஃப்ளட்டர் பேக்கேஜ் என்று சர்ச் பண்ணி அதில் வர பேக்கேஜை வந்து காப்பி பண்ணிவிட்டு போய் அதை வந்து நாங்கள் எங்களோட ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டில் வந்து pubspec.yaml என்ற ஃபைலில் வந்து இந்த பேக்கேஜை வந்து இந்த காப்பி பண்ணிவிட்டு போய் எங்களோட ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டில் வந்து pubspec.yaml என்ற ஃபைலில் வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து கன்வெர்ட் அண்ட் இன்னொரு பேக்கேஜையும் வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இங்கே இப்படி வந்து ஃப்ளட்டரில் வந்து ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. போய் கொடுக்குற வேல்யூ போய் பைத்தனுக்கு போய் அப்படியே எஸ்கியூஎல்ல போய் சேவ் ஆகிற மாதிரி சாம்பிள் ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.